If you define what is postmodernism, then that is no longer postmodernism. என வரையறைக்கு அப்பாற்பட்டதை வகுப்பறையில் நடத்தும் எங்கள் தந்தையை குறித்து வரையறை ஆற்றுவது சற்று கடினம் என்றாலும் இமானுவேல் லெவினாஸின் டீ கன்ஸ்ட்ரக்ஷன் கற்றுக் கொடுப்பவரை பற்றிய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான், சொல்ல போனால் ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த படைப்பு. உமக்கு தற்புகழ் பாட வராது என்பது எங்களுக்கு தெரியும். எனவே உம் புகழை நாங்கள் பாடுகிறோம். அரண்மனை கவிஞர்களைப் போல கற்பனையில் வார்த்தைகளை அடுக்கி மெனக்கெட்டு மெட்டெடுத்து பாடவில்லை. நாங்கள் கண்டதை, கேட்டதை, தொட்டு உணர்ந்ததை எங்களால் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது என்ற திருத்தூதர்களின் வார்த்தைகளைப் போன்று உம்மில் நாங்கள் கண்டதை, கேட்டதை, உணர்ந்ததை நன்றி பெருக்கோடும் மகிழ்வோடும் எடுத்துரைக்கின்றோம். Aspire to inspire before you expire என்பதனை தன் கைபேசியின் ஸ்டேட்டஸ் ஆக மட்டுமல்ல, தன் வாழ்வின் ஸ்டேட்டஸ் ஆக கொண்டிருப்பவரை நம் இதய நாயகனா. குருத்துவ வெள்ளி விழாவினை கொண்டாடும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருள் முனைவர் சேகர் செபாஸ்டின் அவர்கள். இவருக்கு எப்போது வயதாகும் என காத்திருந்து காத்திருந்து காலத்திற்கே நடைமுடிகள் தோன்றிற்று. காலனை தன் கால்களால் விதித்த பாரதியைப் போல காலத்தை தன் புன்னகையால் தள்ளி உதைத்து இளமையை மொத்த குத்தகைக்கு வாங்கி குவித்து தன் வசம் கொண்டிருக்கும் நம் தந்தையின் புகழை பாடுவதே இப்படைப்பு. ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோவின் வாரிசாய் அருள்மொழி வீசிடவும், சாக்ரட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டிலின் வரிசையில் அறிவொழி ஏற்றிடவும், திருச்சி மறை மாவட்டத்தின் வயலோக மண்ணிலே புனித அடைக்கலத்தாயின் வழியிலே தெய்வத்திரு கே எஸ் சவரிமுத்து, தெய்வ திருமதி எஸ் தனமேரி என்பவர்களின் அன்பு மகனார் சகோதரர் நால்வரோடும் சகோதரிகள் இருவரோடும் 14/6/1969 இம்மண்ணில் பிறந்தவரை நம் பாசமிகு பங்கு தந்தை. எங்கள் குடும்பத்தில் 2 பெண்கள் 5 ஆண்கள், அதில் 4வதுதான் என்னுடைய தம்பி சேகர் சபஸ்டியன். 6வகுப்பு படிக்கும் பொழுதே நான் ஃபாதராக போவேன் என்றான் சொல்லி கொண்டு இருப்பார். எங்களுக்கும் ஒரு ஆசை, எங்கள் பங்கு தந்தையும் வீட்டிற்கு ஒருவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அனுப்பினால் நன்றாக இருக்கும் என்று அடிக்கடி திருப்பலியில் சொல்லி கொண்டே இருப்பார். அதேபோல் இவர் நான் ஃபாதருக்கு தான் படிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். நாங்களும் உன் விருப்பம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அண்ணனை பற்றி எனக்கு பெருசாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் அண்ணங்களை தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாமியார் அண்ணே ஒரு எங்களுக்கு ஒரு படி மேலே, அம்மா அப்பா மேலே எங்களுக்கு. அவங்க என்ன இருந்தாலும், அவங்க எதாக இருந்தாலும், எந்த கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் அவங்க எங்களை கை தூக்கி விடுவாங்க. கவலைங்கள்லாம் எந்த இது இருந்தாலும் நாங்கள் பகிர்ந்துக்குவோம் அவங்கள்ட்ட. அவங்க படிப்புலேயும் சரி, அவங்க யானத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் அவங்க எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எல்லாத்துக்குமே எங்கள் குடும்பத்துக்கு அவங்க தான் எங்களுக்கு ஆணி வேறு. வெள்ளத்தால் வேகாத வெண் தணலால் போகாத கல்வி எனும் உயிர் செல்வத்தை 10வகுப்பு வரை வயலோகம் அரசினர் உயர்நிலைப்பள்ளியில் பயின்ற நம் தந்தை. எங்கள் குடும்பத்தில் சேகர் வந்து 7வது குழந்தை. அவர் வந்து 10th படிக்கும் பொழுது மேத்தமெட்டிக்ஸ் 1st மார்க் வாங்கினார், 100க்கு 100 வாங்கினாரு. எங்களோட பழகும்போது ஒரு நண்பனாக பழகுவார். அண்ணன் தம்பி அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம். புத்தாண்டு திருவிழாக்கள் எங்கள் இல்லத்துக்கு வருவார். நாங்கள் ஒன்று கூடி உணவருந்து மகிழ்வோம். நான் வந்து எனக்கு நேராக மூத்தவர் ஃபாதரு, நான் அவருடைய தம்பி. எங்கள் வீட்டிலேயே ஆண் பிள்ளைகளை நான் தான் கடைசி. அவர் குறுத்த வாழ்வுக்கு சென்ற பிறகு மக்களிடத்தில் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர், எடுத்த வேலையை திறம்பட செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர், இளைய மனது உடையவர். முதலில் கொஞ்சம் முன்கோபம் அவருக்கு அதிகம் உண்டு, ஆனால் மறுநிமிடமே அது கூலாகி இறங்கி வந்துடுவார். அது அவருடைய பண்பு. 1984 புனித அகுஸ்தினார் இளங்குரு மடத்தில் சேர்ந்து RC மேல்நிலைப்பள்ளியில் தன் பள்ளி படிப்பை நிறைவு செய்தார். வயலோகம் பங்கிலே 1981-1985 வரை பங்கு தந்தையாக நான் பணியாற்றியிருக்கிறேன். ஃபாதர் சேகர் செபஸ்டியானை முதன் முதலாக ஒரு பீட பணியாளனாக
பார்த்தது என் நினைவிற்கு வருகிறது. அவர் படிப்பிலும் பக்தியிலும் திறமைகளிலும் வளர்ச்சி அதிகமாக காட்டி வந்தார். குறிப்பாக நாடக நடிப்பதிலும் மேடை பேச்சிலும் அவரது திறமைகளை நான் பல முறை பாராட்டியிருக்கிறேன். இப்படிப்பட்டவன் இறையரசை பரப்ப நல்லவன், தகுதியானவன் என்பதை நான் நினைத்து குறுமணத்திற்கு அனுப்பலாமா என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இந்த சூழ்நிலையில் சேகர் செபஸ்தியானே ஒரு நாள் என்னுடைய அறைக்கு வந்து, ஃபாதர், நான் குறுமணத்திற்கு செல்ல விரும்புகிறேன், என்னை குறுமணத்திற்கு அனுப்புங்கள் என்று கூறியது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பல தடைகள், தயக்கங்கள், தவிப்புகளுக்கு மத்தியில் அப்போதைய பயலோகம் பங்கு தந்தை அருள்பணி பைட்டோனின் வழிகாட்டுதல் மற்றும் உத்தரவாதத்தின் பெயரில் தன் அழைப்பை உறுதியாக பெற்றுக்கொண்டு தன் குருத்துவ பயிற்சியை துவங்கினார். 1986 முதல் 1988 வரை மதுரையில் துவக்க நிலை பயிற்சியையும், 1988 முதல் 1991 வரை கிறிஸ்து இல்லம் கருமாத்தூரில் மெய்யியலில் இளங்கலை பட்டத்தையும், 1991-92 காலகட்டத்தில் ஓராண்டு களப்பணியையும் நிறைவு செய்து ஆயர் லாரன்ஸ் அவர்களின் அன்பு கட்டளையை பெற்று 1991 முதல் 1993 ஆண்டு வரை கருமாத்தூரில் மெய்யியலில் முதுகலை பட்டத்தையும் பெற்றார். அழைப்பிற்குள் அழைப்பை உணர்ந்த அன்னை திரசாவை போல தன் பணிவாழ்வில் அறிவொளி வழங்கி அறியாமை இருள் நீக்குவதை இறைவன் தனக்கு வழங்கிய தனித்துவமான அழைப்பு என்பதை உணர்ந்தவராய் குருத்துவ மாணவராய் இருந்த போதே மெய்யியலில் மேற்படிப்பினை படித்த மேதை இவர். சேகர் சபாஸ்டின் குந்தமல்லி குறுமடத்தில் மாணவனாக இருந்த பொழுது நான் அவருக்கு ஆசிரியராக இருந்தேன். அக்காலத்திலேயே படிப்பதில் ஆர்வம் மிக்கவர். ஒரு 10 வரியை படித்து கொண்டு வா என்று சொன்னால் அவர் 15 வரியை படித்து கொண்டு வருகின்றவர். அதே ஆர்வத்தோடு தொடர்ந்து தன்னுடைய படிப்பை முடித்த பிற்பாடு பேராசிரியராகவும் இதே குறுமடத்தில் இருந்தார். பின்னர் 1993 ஆண்டு முதல் 1996 ஆண்டு வரை சென்னை பூவிருந்தவல்லி திரு இருதய குருகுலத்தில் இறையியல் படிப்பை நிறைவு செய்தார். இறையியல் மாணவராக இருந்த போதே மெய்யியல் மாணவர்களுக்கு குருகுலத்தில் வகுப்பெடுத்த பெருமை நம் பாசமிகு பங்கு தந்தைக்கு உண்டு என்பது நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ள வேண்டியதாகும். அருட்தந்தை சேகர் செபாஸ்டியன் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்தந்தை சேகர் செபாஸ்டியன் அவர்களும் நானும் சிறுவ முதலே சேர்ந்து வளர்ந்தவர்கள். அவர் எப்பொழுதுமே தன்னை சுற்றி தன்னுடைய நண்பர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு விருப்பமாகவே இருக்கிறது. சேகர் 25 ஆண்டுகளை தன்னுடைய குருத்துவ வாழ்விலே நிறைவு செய்திருக்கிறார் என்பதை எண்ணி மற்றற்ற மகிழ்வடைகிறேன். சேகர் உடனான என்னுடைய நட்பு 1986 ஆண்டு மைனர் செமினரியில் தொடங்கியது. பிறகு அந்த நட்பு விரிவடைந்து எங்கள் இருவருடைய நட்பாக மட்டுமல்ல குடும்ப நட்பாக, குடும்பங்களுக்கிடையேயான உறவாக அது மலர்ந்தது, விரிந்தது. இன்றும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இறைவன் அவருக்கு நல்ல உடல்நலத்தையும் நீண்ட ஆயுளையும் அனைத்து வளங்களையும் தர வேண்டும் என்று இந்த நாளிலே உளமாற வாழ்த்துகிறேன். 17/4/1996 திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்ட நம் தந்தை தன் திருத்தொண்டு களப்பணியை திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் பேராலயமா புனித வளனார் பேராலயத்தில் ஆற்றினார். கீரனூர் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 16/4/1997 மேதகு ஆயர் லாரன்ஸ் கப்ரியல் ஆண்டகையின் திருக்கரங்களால் திருப்பொழிவு செய்யப்பட்ட நம் தந்தைக்கு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல கல்வி பணி, இறைப்பணி என இரு பக்கங்கள் உண்டு. இவரது கல்வி பணிக்கு மதுரை கருமாத்தூர் கிறிஸ்து இல்லம் முதல் வரியாய் அமைந்தாலும் இவரது முகவரியாய் இன்று வரை இருப்பது சென்னை பூவிருந்தவல்லி தூய நஞ்ச குருத்துவ கல்லூரியே. தந்தை அவர்கள் குருமடத்தில் பல ஆண்டுகளாக பல குருக்களை உருவாக்குவதில் பேருதவியாய் இருந்திருக்கின்றார். தனக்கு கொடுக்கப்பட்ட பேராசிரியர் பணியை திறம்பட செய்தது மட்டுமல்லாமல்
பல பொறுப்புகளிலும் அவர் திறம்பட பணியாற்றியிருக்கின்றார். மாணவர்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துவதில் அவர் கெட்டிக்காரர். எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தெல்ல தெளிவாக பாடங்களை மாணவர்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர். நல்ல ஒரு சிந்தனையாளர். தாலஸில் துவங்கி காரல் மார்க்ஸ் வரை மெய்யியலின் நீள அகல உயர ஆழங்களை கடந்தவர் இவர். ஆஸ்க் யுவர் சீனியர் என முதல் நாளிலேயே தேடலை மாணவர்களில் துவங்கி வைக்கும் இவர். வகுப்பறையினுள் தன்னிகரில்லா ஆசார், வளாகத்தினுள் தன்னிகரில்லா நண்பர். ஒரு பேராசிரியராக கற்றுக்கொள்வதற்கும் கற்பிப்பதற்கும் ஆர்வமும் தீவிர முனைப்பும் கொண்டவராய் திகழ்கின்றவர் பாசத்திற்குரிய தந்தை சேகர் அவர்கள். வகுப்பு நேரங்களில் தந்தைக்குரிய கண்டிப்பும், வகுப்பின் இடைவேளை நேரங்களில் நண்பனுக்குரிய கனிவும், என்றும் சகோதர அன்பையும் தன்னுடைய அடையாளமாய் கொண்டிருப்பவர். கற்றலின் பயன், கற்பித்தலின் இனிமை இவற்றை உணர்ந்ததினால் வாழ்நாளெல்லாம் கற்கவும் கற்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டிருக்கின்றவர் எமது பேராசிரியர். சில ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு பெருமை, சில மாணவர்களால் ஆசிரியருக்கு பெருமை. இவர் எங்களுடைய ஆசிரியர் என்பதில் எல்லோருக்குமே எப்போதுமே ஒரு பெருமை உண்டு. நாங்கள் எங்களுடைய மெய்யியல் படிப்பை நிறைவு செய்து இறையியல் படிப்பிற்காக செல்ல முனைந்த பொழுது எங்களுடைய பேராசிரியர்களுக்கு ஒரு நன்றியின் கேடயத்தை நாங்கள் வழங்கினோம். அப்பொழுது தந்தை சேகர் செபாஸ்டின் அவருக்கு வழங்கிய நன்றியின் கேடயத்தில் இந்த வார்த்தைகளைத்தான் நாங்கள் எழுதியிருந்தோம். ஆசானாய் அறநெறி தந்தாய், அண்ணனாய் அணைத்துக் கொண்டாய் என்று. குருக்களுக்கு மத்தியில் நம்பிக்கையான உடன் பணியாளர் இவரின் வருகைக்காய் வகுப்பிற்காய் காத்திருக்கும் கண்ணீர் வடங்களும் ஏராளம் ஏராளம். ஏனெனில் அவர்களுக்கான இவரது அன்போ தாராளம் தாராளம். இவரது பாடம் நடத்தும் அழகில் வகுப்பறையில் வியந்து சொக்கி போனவர்களும் பலர். தேர்வறையில் இவரை பார்த்து பயந்து மயங்கி போனவர்களும் சிலர். தந்தை சேகர் செபாஸ்டின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உங்களை பற்றி நினைக்கிற பொழுது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எங்களுக்கு மெய்யியல் பாடம் நடத்திய அந்த நாட்கள் நினைவு போருகின்றன. ஸ்டான்லி என்கிற என்னுடைய பெயரை ஏ ஸ்டாலின் என்று நீங்கள் சொல்லுகிற விதம் அவ்வளவு அழகாகவும் மனதில் விட்டு மனதை விட்டு நீங்காத ஒரு நினைவாகவும் எனது நினைவில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நினைவலைகள். அன்பு தந்தை அவர்களை, நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்திய விதம், நீங்கள் எங்களை உருவாக்கிய விதம், எங்களை நீங்கள் அன்போடு நடத்திய விதம், அதையெல்லாம் மறக்க முடியாது. அன்பிற்குரிய அருட்தந்தை சேகர் சபாஷின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய 25வது ஆண்டு குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடி மகிழ்கின்றீர்கள். நினைக்கின்ற பொழுதே உள்ளத்தில் உவகையும் மனதில் பெருமகிழ்ச்சியும் என்னை ஆட்கொள்கிறது. இத்தனை ஒரு அருமையான குருவானவர் நீங்கள். நீங்கள் எங்களுக்கு கொற்று கொடுத்த மெய்யலும் சரி, இறையலும் சரி, ஆன்மீகமும் சரி, என்னை குறிப்பாக வாழ்க்கையில் இந்த அளவிற்கு உயர்த்தி சென்றிருப்பதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். உங்களுக்கும் நான் நன்றி கூறி மகிழ்கின்றேன். 3 புத்தகங்களுக்கும் 32 கட்டுரைகளுக்கும் 17 ஆய்வுக் கட்டுரைகளுக்கும் சொந்தக்காரர் நம் தந்தை. பல்வேறு வாத இருவார வருடாந்திர இதழ்களிலே இன்றளவும் தன் எழுத்துப் பணியை தொடர்ந்து ஆற்றி வருகிறார். இந்திய அளவில் மெய்யியல் துறையிலே பல உயர் படைப்புகளையும் உயர் பொறுப்புகளையும் வகித்திருக்கும் இவர். சென்னை குருத்துவ கல்லூரியையும் கடந்து ஏறக்குறைய 9 குருமடங்களிலும் கல்லூரிகளிலும் இன்னும் அதிகமான கண்ணியர் பயிற்சி மடங்களிலும் பேராசிரிய பணியை தன் பங்கு பணிகளுக்கு மத்தியில் தொடர்ந்து ஆற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நண்பனாக, வகுப்பு தோழனாக, குருவாக, திருவிருதிய குருமடத்திலே உடன் உழைத்தவனாக தந்தை அவர்கள் எனக்கு கடந்த 30 வருடங்களாக தெரியும். ஒரு இனம் புரியாத உறவு, ஒரு ஆழமான தோழமை எங்கள் இருவருக்குமே உண்டு. இந்த தோழமையிலே நான் கண்டு வியந்த விஷயங்கள் பல, அதில் ஒரு சில மட்டும். ஒன்று, சேகர் கடின உழைப்புக்கு பெயர் போனவர். ஒரு குருமட மாணவனாக இருந்தபோதும் சரி, குருவாக இருந்தபோதும் சரி, குருமட பேராசிரியராக இருந்தபோதும் சரி, மிகுந்த கடினமாய் உழைப்பதிலே சந்தோஷம் காண்பவர்.
எழுதி கொண்டும் படித்து கொண்டும் வகுப்புகளுக்கு தயாரித்து கொண்டும் ஒரு கடமை உணர்வோடு செயலாற்றுவதில் இவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். அதுவும் பல இடங்களுக்கு சென்று வகுப்புகளை எடுக்க வேண்டும், நிறைய மாணவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களது அறிவு பசியை தீர்க்க வேண்டும் என்ற தீராத ஆர்வம் உடையவர் இவர். எப்பொழுதும் வலைநுடையில் நிகழ்கால செய்திகளை கேட்டுக்கொண்டும் ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டும் தன் தனியறை வாழ்க்கையை செலவிடும் இவர் கற்றுக் கொடுப்பவர். கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை சொல்லாமல் சொல்லிக் கொடுப்பதில் வல்லவர். விடுமுறை நாள்களிலும் கூட ஆண்டு தியானங்கள் வழங்கவும் வகுப்புகள் எடுக்கவுமே செலவிடுகிறார் என்பது கல்வி பணியில் இவர் கொண்டிருக்கும் பேரார்வத்திற்கு சான்றாகும். புதிய குருக்களின் முதல் நன்றி திருப்பலியில் மறையுரை ஆற்றுவதில் இவர் ஏற்கனவே வெள்ளி விழா கண்டுவிட்டார் என்பது தனி சிறப்புக்குரியதாகும். அருள் தந்தை சேகர் சபாஸ்டின் அவர்களை அவர் இறையில் படிக்கிற காலம் தொடங்கி இந்த திரு இருதய குருத்துவ கல்லூரியிலே அவரோடு இணைந்து பணியாற்றுகிற வகையிலும் அவரை நன்கு அறிகிற பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அருள் தந்தை அவர்கள் சிறந்த மறையுரையாளர், நல்ல ஆசிரியர், நல்ல நண்பர். அவருடைய உறவுகளின் வட்டம் மிகப்பெரியது. இவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு அவரிடம் பிடித்த ஒரு குணம் என்னவென்றால் அவர் வெகுளி ஒரு குழந்தையைப் போல உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு வெளியே அவருக்கு வேறு விதமாக பேச தெரியாது. கல்வி பணியில் மட்டுமல்ல பங்கு பணியிலும் நீர் சளைத்தவர் இல்லை என்பதற்கு சாட்சியார் எழுந்து விழுந்து நிற்கிறது உம் காட்டூர் புனித அந்தோணியார் ஆலயம். குருத்துவ வெள்ளி விழா கொண்டாடும் இந்த நாளில் வந்து ஃபாதருக்கு பங்கு பொறுப்பு அப்படிங்கிறது வந்து புதிதாக கொடுக்கப்பட்டது தான். இந்த குரு மாணவர்களை வந்து உருவாக்குறது அவருக்கு பெரிய பணியாக இருந்தாலும் இந்த பங்குன்னு கொடுத்தப்ப அனுபவங்கள் வந்து குறைவாக இருந்தாலும் அதிகமான அனுபவங்கள் பெற்ற ஒரு குருவாக தான் இவ்வளோ நாளாக வந்து பணிபுரிந்தாங்க. வந்ததுலேருந்தே பங்கு மக்கள் பங்குக்கு என்னென்ன வந்து வேலைகள்லாம் செய்யணும், பணிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவைகளை சொன்ன உடனேயே அதில் வந்து ஆர்வமாக அதில் சிறப்பாக அந்த கணக்கு வழக்குகளை வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அது வந்து மிகவும் பாராட்டக்கூடியது. எந்த பணி எடுத்தாலும் மன சோர்வு இல்லாமல் எடுத்து முடிக்கணும், செஞ்சு முடிக்கணும், அப்படின்னா கடவுள் முன்னாலேயும் மக்களுக்கு நல்ல பணி செய்யணும் அப்படின்னு ஆர்வமாக செய்கிறதுல அவன் மிகவும் பாராட்டக்கூடியது அவருடைய சிறப்பான பண்பு. இத்தனை ஆண்டுகள் நீர் போதித்ததை வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறீர் இம்மண்ணிலே. டைம் அண்ட் ஸ்பேஸ் நடத்திய நீர் காலம் தவறாமைக்கும் இடம் தவறாமைக்கும் பெயர் போனவர். 8 மணி திருப்பலி 8 மணிக்குத்தான் என கற்றுக் கொடுத்தவரும் நீர் அல்லவா? எதையும் முன்கூட்டியே திட்டமிடுவதிலும் செயல்படுத்துவதிலும் நீர் ஒரு ராஷ்னலிஸ்ட். முன்சார்பு எண்ணங்களோடு மக்களை அணுகாமல் பழகி பார்த்து உறவை வளர்ப்பதில் நீ ஒரு எம்பிரசிஸ்ட். ஒவ்வொரு திருப்பலியும் வந்து ப்ரிப்பரேஷனோட ஒரு ஆல்டர்ல இருந்து ஏறுவார். டைம் மேனேஜ்மெண்ட் ஆகும். டைம் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சது வந்து டைம். 8:00 மாதம் 8:00 வந்து ஆல்டரில் இருப்பார். அது இல்லாமல் எல்லா 1290 குடும்பம் இருந்தாலும் அனைத்து மக்களையும் அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கார். நல்லது இருந்தாலும் சரி கெட்டது இருந்தாலும் சரி எல்லா மக்களையும் விசாரிக்கிறார் அவர். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சு நாங்கள் பார்த்துருக்கோம், ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சு நாங்கள் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் இயர் பிளான், அவர் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால இயர் பிளான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ்க்கு ஒரு டேம் ப்ரிப்பேர் பண்ணுவார், அப்புறம் ஈஸ்டருக்கு ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணுவார், அப்புறம் செலிப்ரேஷன் பங்கு திருவிழாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவார். அவரும் என்கேஜாக இருப்பார், பங்கு மக்களையும் என்கேஜாக வச்சிருப்பார். ஒவ்வொருவரிடமிருந்தும் அவரின் திறமைக்கு ஏற்ப பெற்று ஒவ்வொருவருக்கும் அவரின் தேவைக்கேற்ப கொடுப்பது என மார்க்சிசம் நடத்திய நீர் கொரோனா காலத்தில் இருப்பவரிடமிருந்து பெற்று இல்லாதவர்களுக்கு நிறைவாய் வழங்கியதற்கு பசியாறிய வயிறுகளே சான்று. எல்லாம் மனித நன்மைக்கே என கம்யூனிசம் நடத்திய நீர் இறை மக்களின் நலன் சார்ந்து சிந்திப்பதிலும் வளர்ச்சி பணிகளில் மக்களின் வளம் சார்ந்து யோசிப்பதிலும் ஈடு இணையற்றவர். கேளுங்கள் தரப்படும் என விவிலியம் உரைக்கிறது, நீரோ கொடுங்கள் என கேட்டதே இல்லை. ஆனால் உம் களஞ்சியத்திலோ குறைவென்பதே இல்லை. கரன்சியின் கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர் நீர். அன்பியங்களை உயிர்ப்பித்ததில் துவங்கி ஆலயத்தை புதுப்பித்தது வரை நீர் செய்த செயல்களை இன்னும் 100 ஆண்டுக்கும் புகழ் பாடும் இம்மண்ணில். பாலசேகர் அவர்கள் ஒரு நல்ல மேய்ப்பர். அவரை சூழ்ந்து ஆடுகளுடைய நறுமணம் வீசும்.
எப்பொழுதும் அவர் கலகலப்பாக இருப்பார். அது மட்டுமல்ல, அவர் மக்களுடைய ஆன்மீக வாழ்விலும் சரி, அன்புறவிலும் சரி, அணுகுமுறையிலும் சரி, ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு தேடி வருவார். ஒவ்வொரு குடும்பங்களையும் நன்றாக அறிந்திருப்பவர், அன்பு எங்களை தேடி செல்வார். அதே போன்று வீடுகளை சந்தித்து குடும்ப நலன்களை விசாரித்து மக்களோடு மக்களாக நன்கு பழகக்கூடியவர். 25 ஆண்டுகளாகியும் இன்றளவும் மறையுறையை எழுதி முழங்குவதில் உமக்கு இணை நீர் மட்டுமே. உம் மறையுறைகள் எம்மில் தாக்கத்தை ஏற்படுத்த தவறியதே இல்லை. அதென்னவோ தெரியவில்லை, ஒரு நாளும் தூக்கம் எங்களை அணுகியதே இல்லை. தன்னுடைய திருப்பலி மறையுறையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, ஆண்டவருடைய நற்செய்தி வார்த்தையை அந்த பைபிள்லேருந்து வேறு எந்த ஒரு வார்த்தையுமே எடுக்காமல் அந்த பைபிள் வார்த்தையவே எடுத்து இந்த மக்களை புரிய வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு பேராசிரியர் என்பதை அவர் நிரூபித்து இந்த பங்கை வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ₹1 கோடி மதிப்புள்ள காரியங்களை இந்த காட்டூர் பங்கிற்கு செஞ்சுருக்காரு. அதுதான் இவருடைய செஞ்ச மிகப்பெரிய ஒரு இது. அவர் எடுத்த காரியங்களிலே மேல் ஆலயத்தினுடைய மேற்கூரை, அடுத்ததாக ஆலயத்தினுடைய கட்டுமானமான ஜன்னல் கதவுகள் புதுப்பிக்கப்பட்டது, பீடங்கள் புதுப்பிக்கப்பட்டது, கல்லறை தோட்டத்தை உருவாக்கியது, இவை அனைத்துமே சுமார் ₹1 கோடி மதிப்பான ஒரு செயல்பாடுகளை இந்த காட்டூர் பங்கில் 4 ஆண்டுகளில் அவர் செய்து முடித்திருப்பது மிகப்பெரிய சிறந்தது. குழந்தைகள் துவங்கி பெரியவர்கள் வரை அனைவரின் தேவைகளையும் குறிப்புணர்ந்து நிறைவேற்றும் நீர் எங்கள் ஆலயத்தையும் வளாகத்தையும் மட்டும் புதுப்பிக்கவில்லை, மாறாக எங்கள் ஆன்மீக வாழ்வே புதுப்பொழிவு பெறும்படியாக இறைப்பணி ஆற்றி வருகிறேன். எங்கள் ஃபாதரை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே நாங்கள் பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல ஒரு ஃபாதர் கேட்டாங்க, இதை எங்கள் குடும்பத்திலிருந்தானா கொண்டாடுவாங்க, நீங்கள் எப்படி பங்கு மக்கள் புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. ஃபாதரை வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினரில் ஒருத்தராக நாங்கள் நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கொண்டாடுறோம். ஃபாதரும் எங்கள் குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான பழகக்கூடியவர். எங்களுடைய ஆலய கட்டமைப்பை மேம்படுத்துதலும் அப்புறம் மக்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் அவர் கிட்டத்தட்ட 4 வருடமாக மிகப்பெரிய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். நீர் நற்சுகத்தோடும் ஆன்ம நலத்தோடும் நீடூழி வாழ்ந்து அறிவொழியும் அருளொழியும் எத்திக்கும் பரவச் செய்து நிறைவான இறைப்பணி ஆற்றிட உம் உறவுகளாகிய நாங்கள் உமக்கால் தொடர்ந்து உம்மோடு உடன் பயணிப்போம், ஒத்துழைப்போம், வாழ்த்துவோம், செவிப்போம். ஜனவரி ஜூப்ளி கொண்டாட போறாங்க, தம்பி பல்லாண்டு வாழணும், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துகிறோம். இத்தருணத்தில் தந்தை அவர்களுக்கு வெள்ளி விழா வாழ்த்துக்களை அன்போடும் பாசத்தோடும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய பங்கு தந்தை அருள்முனைவர் சேகர் செபாஸ்டின் அவர்களுக்கு குருத்துவ வெள்ளி விழா வாழ்த்துக்களை பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். வெள்ளி விழா கொண்டாடும் எங்களது தந்தைக்கு அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய எங்கள் சித்தப்பா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பங்கு பேரவையின் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாக வெள்ளி விழா வாழ்த்துக்களை ஃபாதருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி ஃபாதர் சேகர் சபாஸ்டின் வெள்ளி விழா வாழ்த்துக்கள். எனது மாமா சேகர் சபாஸ்டின் அவர்களுக்கு குருத்துவ வெள்ளி விழா வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபாதருக்கு எங்களுடைய வெள்ளி விழா வாழ்த்துக்கள். எங்கள் பேராசிரியர் சேகர் சபாஸ்டின் அவர்களை அவருடைய மாணவர்கள் சார்பாக வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய குருத்துவ வெள்ளி விழா அன்று அவரை நான் வாழ்த்துகிறேன். பாத சேகர் செபாஸ்டின், பூவிருந்த மல்லி திரு இருதய குருமடத்தின் சார்பாக உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகின்றோம். தந்தைக்கு எந்த இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை பொழுது அண்ணா சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தந்தை சேகர் செபாஸ்டின் அவர்களுக்கு இனிய குருத்துவ வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
குருத்துவ வாழ்வின் வெள்ளி விழாவை கொண்டாடுகிற அருள் தந்தை சேகர் செபாஸ்டின் அவர்களுக்கு பயலோகம் பங்கு தந்தை என்கிற முறையிலும் பங்கு இறை சமூகத்தின் சார்பிலும் அன்பான வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உமக்கும் உம்மை எமக்கு வழங்கிய இறைவனுக்கும் நாங்கள் என்றும் நன்றி கடன் பட்டுள்ளோம். நன்றி.